என் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஏற்கனவே போட்ட பிளாகில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கோயிலில் வந்து சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு, அதுக்கப்புறம் டால்மா, கடலைப்பருப்பு குழம்பு, மாங்காயில் ஒரு ஊறுகாய் மாதிரி, அது ஸ்வீட்டாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், காரமாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். அது பேர் வந்து ராயின்னு சொல்லுவாங்க, அம்பளூர் ராய். அதுக்கப்புறமா கொஞ்சம் குழம்பு வந்து காரக்குழம்பு. சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு கரண்டி தான் கொடுத்தாங்க. ஆனால் சாமியோட பிரசாதம்ன்றதுனால எல்லாருமே நல்லா விரும்பி நம்ம சாப்பிட்ணுன்னு நினைப்போம். பிரசாதம் வந்து கொஞ்சமாக கிடச்சா போதும்னு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர், அதாவது எல்லாரும் கிடையாதுங்க, கண்டிப்பாக ஒரு சிலர் தான் இந்த மாதிரி காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு எப்படி வந்து சேல்ஸ் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஏன்னா ஒடிஷாவில் மோஸ்ட்லி வந்து நிறைய கோயிலுக்கு நாங்கள் போயிருக்கோம். எங்கேயுமே சாப்பாடுக்கு வந்து சின்ன சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, காசு வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க. பூரியில் வந்து மகாபிரசாதம் கிடைக்கிறதுனால மகாபிரசாதத்தோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் ஃப்ரீயாக தான் வந்து சாப்பாடே போடுவாங்க. அதோட கூடவே வந்து ஓரளவுக்கு காசு வாங்குறாங்க அப்படின்னாலும் சாப்பாடு நிறைய கொடுப்பாங்க, இல்லைன்னா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் கம்மியான காசில் கொடுப்பாங்க. இவங்க வந்து இந்த சாதத்துக்கு 70 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. 70 ரூபீஸ்ன்றது கண்டிப்பாக கோயில் பிரசாதத்துக்கு நீங்கள் இவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறதை ஏற்றுக்கவே முடியல. நான் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் சாமியோட பிரசாதம் கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷம். ஆனால் 70 ரூபீஸ் வந்து இவங்க வாங்கினது வந்து இப்போ பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் அவங்களோட அந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எப்படி சேல்ஸ் பண்ணால் போதும், நம்ம காசு கிடச்சா போதும் அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே அவங்க இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோடு வந்து நான் ஏற்கனவே வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கும் போதே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லைங்களா ஒரு தண்ணி, இது வந்து ஆறு. அது பக்கத்தில் கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சம் இடம் விட்டுட்டு அடுத்து தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கடலுங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா, கடல்லேருந்து கொஞ்சம் தண்ணி தான் இங்கே தனியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதாவது இந்த சிலிக்கா வந்தப்போ ட்ரெயினில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவும் தண்ணியை வந்து அப்படியே போயிட்டே இருக்குது, எந்த இதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்புறமா தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது வந்து ஆறு, அது பக்கத்தில் இருக்கிறது தான் கடல் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா இந்த போட் ரைடிங்லாம் கூட ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க. வந்து ஒரு 1 ஹவருக்கு அதிகமாக காசு சொல்கிற மாதிரி 1800, 2000 இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ரேட் வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்திருந்தோம். கொஞ்ச நாள், ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷமே ஆயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒடிஷா வந்து செட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து போயிருந்தோம். ஆமாம் ஆமாம், ஒரு 4 வருஷம் ஆயிருக்கும். அப்போ வந்து இதே மாதிரி நம்ம நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மாதிரி இருப்பாங்க. அங்கே வந்தவுடனே நம்ம தலைமையில் வச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு பூஜை பண்ணிட்டு உடனே வந்து 100 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்க, 300 ரூபா கொடுங்க, அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஜஸ்ட் எங்களுக்கு மட்டுமே இல்லை, யார் வந்தாலும் இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் கடவுள்கிட்ட எல்லாரும் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க வர இடத்துல இந்த மாதிரி வந்து பண்ணும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அதே போல் தான் இங்கேயும் நான் நினச்சேன். ஏன்னா பிரசாதம் வந்து அந்தளவுக்கு ரேட்டு கொடுத்து நம்ம வாங்கணுன்னா மனசு சந்தோஷப்பட்டு நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து அந்த திருப்தி இல்லாமல் வந்து கொடுக்குற மாதிரியோ காசுக்காக பண்ணுற மாதிரியோ தோணுச்சு. உங்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன், பக்கத்துலேயே வந்து கலர் கலராக எல்லாம் மீன் போயிட்டுருக்கு. பசங்கள்லாம் நல்லா பிடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, இறாலாம் பசங்க பிடிச்சிட்டாங்க. குட்டி குட்டியாக மீன்லாம் போயிட்டு இருந்தது, கலர் கலராக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நண்டு எல்லாம் போகிறதுக்கு பார்த்தோடனே எனக்கு நண்டுனா ரொம்ப பயம், நான் டப்புன்னு ஓரமாக வந்துட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் சாமியோட பிரசாதம் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். அதோட கோயில் சுற்றி பார்த்த இடமாகவும் இருந்தது, அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியிலேயே வனதுர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில், இது வந்து எங்கள் மாமியாரோட சொந்த ஊர், அதாவது எங்கள் மாமியாரோட அம்மா வீடு. அங்கே வந்து அவங்க வேண்டுதல் வச்சுருந்தாங்க, அதனால் அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகை. இதை நான் 3 பார்ட்டாகவே போட்டுட்டேன் ஒரு விஷயங்களாக சொல்லி. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க. இந்த மாதிரி ஒடிஷா பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் ரெமடிஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க. இந்த மாதிரி எல்லா கோயிலையும் சுற்றிட்டு வந்த அப்புறமா மனசு சந்தோஷமாக இருந்தது. அதோட நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லியும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எல்லாருமே சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.